இது பி ரீலிங் சேனல். போன வீடியோல யாரை பத்தி பார்த்தோம்னா ஏஞ்சல் டிமரியா இலக்கரி சுரங்கத்துல வேலை செஞ்ச ஒரு சின்ன பையன் எப்படி மிகப்பெரிய கால்பந்தாட்ட வீரனா மாறினாங்கிற விஷயத்தை பத்தி பார்த்தோம். இன்னைக்கு யாரை பத்தி பார்க்க போறோம்னா தர்மராஜ் சேரலாதன். என்னோட இந்திய கபடி டீம்ல செலக்ஷன் வாங்கி எப்படி வேர்ல்டு கப்பை ஜெயிச்சாரு பார்க்க போறோம். தர்மராஜ் 21 April 1975 தமிழ்நாட்டுல தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல திருச்சிரைப்பூன்றி என்ற ஒரு சிறு கிராமத்துல பிறந்தாரு. இவர் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தை சார்ந்தவர். இவரோட கூட பிறந்தவங்க ஒரு தம்பி இரண்டு சகோதரிகள். இவர் சின்ன வயசுல என்ன பண்ணாருன்னா ஸ்கூலுக்கு போறது அப்புறம் அவங்க அப்பா அம்மாவோட சேர்ந்து விவசாயம் பண்றது இந்த ரெண்டு வேலையை தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காரு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன பண்ணிருக்காருன்னா விவசாயம் பண்றது ரொம்ப பிடிச்சி போய் 10ஆம் வகுப்புக்கு மேல அவர் வந்து அவர் படிப்பை வந்து கண்டினியூ பண்ணல. அவரு அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்பா அம்மாவோட சேர்ந்து ஃபுல்லா விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்காரு. சேரலாதனுக்கு சின்ன வயசுல பொழுதுபோக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க ஊர் பசங்களோட சேர்ந்து கபடி விளையாடுறது, அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மாவோட சேர்ந்து விவசாயம் பண்றது, அப்புறம் பொழுதுபோக்கா கபடி விளையாடுறது, இதுவே அவரோட லைஃபா மாறிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க ஊர்ல ஒரு சின்ன கபடி டோர்னமெண்ட் நடக்குது. அதுல சேரலாதனும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு டீம் என்டர் பண்றாங்க. எதிர்பாராத விதமா அந்த மேட்ச்ல அவங்க நல்லா விளையாடுறாங்க. அப்போ அங்க சுத்தி இருந்த ஊர் மக்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா சேரலாதனையும் அவரோட ஃப்ரெண்ட்ஸையும் கபடி ஃபிட்னஸே இல்லாத உடம்ப வச்சுட்டு பெரிய பெரிய டீமோட ரொம்ப சூப்பரா ஆடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சேரலாதனும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க, நம்ம ஊரை சுத்தி உள்ள எல்லா ஊர்லயும் கபடி மேட்ச் நடந்தா நாம போயிட்டு கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் திருச்சிரைப்பூன்றியை சுத்தி உள்ள எல்லா கிராமத்திலயும் போயிட்டு கபடி மேட்ச் கலந்துக்கிறாங்க, மேட்சையும் ஜெயிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சேரலாதனும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் அவங்க ஊர்ல சின்ன ஒரு வயல்ல கபடி கோட்டு போட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்க டீமுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா எதிர்நீச்சல்னு பேர் வச்சிருக்காங்க. சேரலாதன்ட்ட உங்க டீம் பேரு எதிர்நீச்சல்னு எப்படி உருவாச்சு அப்படின்னு கேட்டதுக்கு அதற்கு அவர் என்ன சொன்னாருன்னா நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் ஆத்துல குளிக்கிற பழக்கம் உண்டு, அப்போ எதிர்நீச்சல் போட்டுக்கிட்டு கரையை யாரு தொடர்றதுங்கிற போட்டி நடக்கும், அதனால நானும் என் நண்பர்களும் சேர்ந்து நம்ம கபடி டீமுக்கு எதிர்நீச்சல்னே பேர் வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டோம் அப்படின்னு அவர் சொன்னாரு. இந்த எதிர்நீச்சல்ங்கிற பேரு 1995 ரொம்ப ஃபேமஸ் ஆன பேரு. நீங்க திருச்சிரப்பூண்டி சுத்தி உள்ள கபடி டீம்ஸ் எல்லாருமே நீ கேட்டீங்கன்னா சேரலாதனையும் தெரியும், இந்த எதிர்நீச்சல் கபடி டீமையும் தெரியும். அதுக்கப்புறம் சேரலாதன் அவங்க அப்பா அம்மாவோட சேர்ந்து விவசாயம் பண்றது, அவரோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அவங்க ஊர்ல இருக்கிற சின்ன ஒரு விவசாய நிலத்துல கபடி பிராக்டிஸ் பண்றது, அப்புறம் வாரம் கடைசியில லோக்கல் மேட்சுக்கு போறது, இதுவே அவரு கண்டினியூவா பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. சேரலாதன் வழக்கம் போல அவரோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து லோக்கல் மேட்சுக்கு போறாரு, அங்கதான் அவருக்கு ஒரு திருப்பு முனை ஏற்படுது. அந்த டைம்ல மிகப்பெரிய கபடி அணின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு போலீஸ் டீம் அந்த லோக்கல் மேட்ச்ல விளையாடுறாங்க. அந்த டோர்னமெண்ட்ல சேரலாதன் டீமுக்கும் தமிழ்நாடு போலீஸ் டீமுக்கும் மேட்ச் வருது. அப்போ தமிழ்நாடு போலீஸ் டீம்ல சிவானு ஒரு நல்ல பிளேயர் விளையாண்டுட்டு இருக்காரு. இதுவரைக்கும் சிவா சேரலாதன் டீமோட ஆப்போசிட்டா விளையாண்டது இல்ல, அந்த எதிர்நீச்சல் டீம் எப்படி ஆடணும் சிவாக்கு தெரியாது. ஆனா சிவா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிளேயர். அப்போ போலீஸ் டீம்ல விளையாடிட்டு இருந்த சிவாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சிவாட்ட சொல்றாங்க, இந்த எதிர்நீச்சல் டீம் பாக்குறதுக்கு கபடி ஃபிட்னஸ் இல்லாத டீம் மாதிரி தான் தெரியும், ஆனா நல்லா விளையாடுவாங்க, சுத்தி உள்ள எல்லா கிராமத்திலயும் இவங்க தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் எடுத்திருக்காங்க, நீங்க கொஞ்சம் பார்த்து விளையாடுங்க சிவா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சிவா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிளேயர், அதனால நாம எவ்வளவு பெரிய டீம் எல்லாம் ஜெயிச்சிருக்கோம், இந்த சின்ன பசங்களை கணிச்சு ஜெயிக்க முடியாதா அப்படின்னு அவர் ஃப்ரெண்ட்ஸ் அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் மேட்ச் ஸ்டார்ட் பண்றாங்க. திருச்சிரைப்பூண்டி சுத்தி உள்ள எல்லா கிராமத்திலயும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் எடுத்த எதிர்நீச்சல் டீம் ஒரு பக்கம், அப்பொழுது ஃபேமஸா இருந்த தமிழ்நாடு போலீஸ் டீம் ஒரு பக்கம் மேட்ச் ஆட போறாங்கன்னு தெரிஞ்சு சுத்தி உள்ள எல்லா கிராமத்திலயும் மக்கள் எல்லாரும் அந்த மேட்ச் பாக்குறதுக்கு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் மேட்சோட ஃபர்ஸ்ட் ரைடு சிவா போறாரு. அப்போ சேரலாதன் ரைட் கார்னர்ல நிக்கிறாரு. சிவா உள்ள போன 5 செகண்ட் 6 செகண்ட்லயே சேரலாதன் சிவாவை தனியா அடிச்சு வெளியே தூக்கி போட்டுறாரு. அப்போ சிவாவுக்கு சேரலாதனை பார்த்து ரொம்ப ஆச்சரியமா போயிடுச்சு. ஒரு சின்ன பையன் எப்படி நம்மள தனியா அடிச்சு வெளியே தூக்கி போட்டான் அப்படின்னு அவருக்கு ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிளேயர், ஒரு நல்ல விளையாடக்கூடிய பிளேயரை சேரலாதன் தனியா அடிச்சு வெளியே தூக்கி போட்டான்னு
சுத்தி உள்ள ஆடியன்ஸ் எல்லாருமே சேரலாதன் சேரலாதன் கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் சிவா வந்து கணிக்கிறாரு, இந்த டீமுக்கு சேரலாதன் தான் மெயின், அவனை அட்ஜஸ்ட் பண்ணி ஆடினா மட்டும்தான் நம்ம டீம் ஜெயிக்க முடியும்னு பிளான் பண்றாரு. அது மாதிரி போலீஸ் டீமும் எதிர்நீச்சல் டீமும் நல்லா ஃபைட் பண்ணி ஆடுறாங்க. கடைசி ஒரு நிமிஷத்துல போலீஸ் டீம் சேரலாதன் டீம் 2 பாயிண்ட் வித்தியாசத்துல ஜெயிச்சிடுறாங்க. அந்த மேட்ச் முடிஞ்சோடனே சிவா வந்து சேரலாதனை தனியா கூப்பிட்டு என்னோட போலீஸ் டீமுக்கு கெஸ்ட் ஆடவான்னு கூப்பிடுறாரு. ஆனா அப்போ விவரம் தெரியாம இருந்த சேரலாதன், நான் எங்கேயும் வரமாட்டேன், நான் என்னோட ஊர் டீமுக்காக மட்டும்தான் ஆடுவேன், எங்க மாமா சொல்ற பேச்சு தான் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. ஆனா சிவா ஒரு நல்ல பிளேயரை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சேரலாதனோட மாமா சேர்வைய பாக்குறதுக்கு திருச்சிராப்பள்ளிக்கு போறாரு. சேரலாதன் மாமா கிட்ட சிவா என்ன சொல்றாருன்னா, சேரலாதனோட பேரு திருச்சிராப்பள்ளி சுத்தி உள்ள சில கிராமத்துக்கு மட்டும்தான் தெரியும், ஆனா சேரலாதனை என் கூட நீங்க அமிச்சீங்கன்னா இந்தியா முழுக்க அவனோட பேரை நான் சொல்ல வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கப்புறம் சேரலாதன் மாமா நல்லா யோசிச்சுட்டு சேரலாதனை சிவாவோட போலீஸ் டீம்ல ஆடுறதுக்கு சம்மதிக்கிறாரு. சேரலாதனும் தன்னோட மாமாவை பேச்சை கேட்டுட்டு போலீஸ் டீம்ல ஆடுறதுக்கு சம்மதிக்கிறாரு. அதுக்கப்புறம் முசிறின்னு ஒரு இடத்துல ஆல் இண்டியா டோர்னமெண்ட் ஒன்று நடக்குது. அந்த டோர்னமெண்ட்டுக்கு இந்தியால இருக்கிற எல்லா ஸ்டேட்டும் கபடி டீமும் அங்க வராங்க. அப்போ சிவா வந்து சேரலாதனை தன்னோட போலீஸ் டீமுக்கு ஆடுறதுக்காக கூட்டிட்டு போறாரு. அப்போ போலீஸ் டீம்ல இருந்த பிளேயர்ஸ் எல்லாம் சொல்றாங்க, இந்த சின்ன பையன் எப்படி பெரிய பெரிய டீமோட ஆட போறான், லோக்கல் மேட்ச்ல ஆன எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இங்க பத்தாது, அதனால சிவாட்ட வந்து அவங்க இந்த பையனை வெளியே உட்கார வச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சிவா வந்து கான்பிடண்டா இந்த பையன் நல்லா ஆடுவான், நான் சொன்னா கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆட வைக்கிறாரு. போலீஸ் டீம்ல இருந்த சிவாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, சிவா சொன்னா சரியா தான் இருக்கும், அதனால இந்த பையனை ஆட வச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போலீஸ் டீம்ல சேரலாதனை சேர்ந்து ஆட வைக்கிறாங்க. சேரலாதனோட பொசிஷன் பாத்தீங்கன்னா லெப்ட் கார்னர் இல்லைன்னா ரைட் கார்னர். அப்போ சேரலாதனுக்கு புது அனுபவமா இருந்துச்சு, பெரிய பெரிய டீம் எல்லாம் சேரலாதன் பார்த்ததே கிடையாது, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் எல்லாம் அந்த டோர்னமெண்ட்டுக்கு வந்திருந்தாங்க. அதனால சேரலாதன் சிவா கிட்ட கேக்குறாரு, என்னால இந்த மேட்ச் எல்லாம் விளையாட முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு சிவா என்ன சொன்னாருன்னா, நீ உங்க ஊர்ல லோக்கல் மேட்ச்ல எப்படி ஆடுவியோ அதே மாதிரியே ஆடு, தைரியமா ஆடு, உனக்கு எப்ப தோணுதோ நீ யார வேணாலும் அடிச்சு பாயிண்ட் எடு, நான் உனக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுக்குறேன் அப்படின்னு சிவா வந்து சேரலாதனை என்கரேஜ் பண்றாரு. அதுக்கப்புறம் அந்த ஆல் இண்டியா டோர்னமெண்ட்ல நடந்த எல்லா மேட்ச்லயும் போலீஸ் டீம் ஜெயிக்கிறாங்க. அதுல சேரலாதனோட பர்ஃபார்மன்ஸ் தனியா இருந்துச்சுன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் சேரலாதன் போலீஸ் டீமோட சேர்ந்து எல்லா மேட்ச்லயும் ஆடுறாரு, அவரோட பேரு தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா இடத்துக்கும் தெரிய வருது. அதுக்கப்புறம் தான் அவருக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு ஒன்று வந்துச்சு. 1995 சன் பேப்பர் மில்ல இருந்து தன்னோட கபடி டீமுக்கு சேரலாதனை கூப்பிடுறாங்க. ஆனா சேரலாதன் என்ன சொல்றாருன்னா, நான் போலீஸ் டீம்லயே கண்டினியூவா ஆடிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா சிவாவும் சேரலாதனோட மாமா சேர்வையாவும் பேசி முடிவெடுத்து சன் பேப்பர் மில்ல ஆடினா அவன் ஃபியூச்சருக்கு நல்லது அப்படின்னு முடிவெடுத்து சேரலாதனை சன் பேப்பர் மில்ல சேர சொல்றாங்க. சேரலாதன் பெரியவங்களோட பேச்சை கேட்டுட்டு சன் பேப்பர் மில்ல ஜாயின் பண்றாரு. நீங்க கூகுள்லயோ இல்லைன்னா யூடியூப்லயோ போய் சர்ச் பண்ணி பாருங்க, சன் பேப்பர் மில் கபடி டீம்னா 1995 ரொம்ப ஃபேமஸான டீம் சொல்லுவாங்க. சேரலாதன் சன் பேப்பர் மில் டீம்ல சேர்ந்தோன்னு அவருக்கு ப்ராப்பரான எக்ஸசைஸ் ஃபுட்டு எல்லாமே அவருக்கு கிடைக்குது, அதனால அவருக்கு கேம் பல மடங்கு இம்ப்ரூவ் ஆயிடுது. அதுக்கப்புறம் சன் பேப்பர் மில் டீம் நிறைய ஆல் இண்டியா டோர்னமெண்ட்லாம் ஆடுறாங்க, நிறைய மேட்சும் ஜெயிக்கிறாங்க, இதனால சேரலாதனோட பேரு இந்தியா முழுக்கே தெரிய வருது. அதுக்கப்புறம் சேரலாதன் லைஃப்ல இன்னொரு திருப்புமுனை ஏற்படுது. 1997 சவுத் சென்ட்ரல் ரயில்வேஸ்ல இருந்து தன்னோட கபடி டீமுக்கு சேரலாதனை ஆடுறதுக்கு கூப்பிடுறாங்க. அப்போ அந்த டைம்ல சவுத் சென்ட்ரல் ரயில்வேஸ்ல ஆடிட்டு இருந்த கபடி பிளேயர்ஸ் எல்லாருமே சேரலாதனோட கபடி திறமையை பார்த்துட்டு அவங்களோட கோச்சிட்ட போய் சொல்லி சேரலாதனை சதர்ன் ரயில்வேஸ்ல அப்பாயின்மெண்ட் போட வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் சேரலாதன் தன்னோட கபடி மூலமா நமக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு, அதனால நம்ம கபடிக்கு ஏதாவது ஒன்று செஞ்சு ஆகணும்னு சொல்லிட்டு சதர்ன் ரயில்வேஸ்ல ஜாயின் பண்றாரு. சேரலாதனால சதர்ன் ரயில்வேஸுக்கு நிறைய வெற்றி எல்லாம் கிடைக்குது. 1997 வரைக்கும் இந்தியன் ரயில்வேஸ்ல நேஷனல்ஸ் வின் பண்ணதே கிடையாது. சேரலாதன் 1997 கபடி டீம்ல ஜாயின் பண்ணதுன்னு முதல் முறையாக 30 வருஷம் கழிச்சு நேஷனல்ஸ் வின் பண்றாங்க. இதனால இந்தியன் ரயில்வேஸ்ல உள்ள சீனியர் பிளேயர் கோச் எல்லாருமே இவரை ரொம்ப பாராட்டுறாங்க. 1997 2020 வரைக்கும் இந்தியன் ரயில்வேஸ் தான் நேஷனல்ஸ்ல நம்பர் ஒன் டீம். இந்த வெற்றிக்கு சேரலாதனோட பங்கு தனியாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் சேரலாதனோட இலக்கு பெரிய அளவுக்கு மாறுது. அது என்னன்னா, ஏசியன் கேம் கபடி டீம், வேர்ல்டு கப் கபடி டீம், நான் எப்படியாவது ஆடி இந்தியாவுக்கு மெடல் எடுத்து கொடுத்தே ஆகணும் அப்படின்னு தீர்மானம் பண்றாரு. ஏசியன் கேம்ஸ்லயும் வேர்ல்டு கப் கபடி டீம்லயும் ஜாயின் பண்றது அவ்வளவு ஈஸி கிடையாது. இந்தியால இருக்கிற மோஸ்ட் சீனியர்ஸ் பிளேயர்ஸ் எல்லாருமே இதுக்கு காம்படிஷன் செய்வாங்க. இருந்தாலும் சேரலாதன் டெய்லி பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு செலக்சன் ரயில்ஸ் அட்டன் பண்றாரு. சேரலாதனுக்கு ஒரு நம்பிக்கை என்னன்னா, இவரு இந்தியன் ரயில்வேஸ் பிளேயர்,
அதுக்கப்புறம் இந்தியன் ரயில்வேஸ் தான் நேஷனல்ஸ்ல நம்பர் ஒன் டீம், அதனால இவருக்கு கண்டிப்பா செலக்ஷன் கொடுத்துருவாங்க அப்படின்னு நம்பி செலக்ஷன் ட்ரையல்ஸ் கண்டினியூவா அட்டன் பண்ணிட்டு வர்றாரு. ஆனா இவரோட விளையாண்ட எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்குது, சேரல அதனுக்கு வாய்ப்பு கிடைக்கல. கடந்த 12 வருஷமா ஏசியன் கேமுக்காகவும் வேர்ல்டு கப்புக்காகவும் ட்ரை பண்ணிட்டே இருந்திருக்காரு, ஆனா அவருக்கு கிடைக்கல. இது மாதிரி செலக்ஷன் ட்ரையல்ஸ் அட்டன் பண்ணி அவரோட வயசு 39 நெருங்கிடுது. அதுக்கப்புறம் சேரலாதன் நமக்கு வயசாயிடுச்சு, இதுக்கப்புறம் நமக்கு செலக்ஷன் தருவாங்களா தரமாட்டாங்களான்னு ஒரு சந்தேகத்திலேயே இருக்காரு. அப்பதான் எதிர்பாராத விதமா இந்தியாவில ப்ரோ கபடிய ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா சேரலாதனுக்கு ப்ரோ கபடி விளையாடுறதுக்கு ஆர்வம் இல்ல. அவருக்கு ஏசியன் கேம் வேர்ல்டு கப் கபடி டீம்ல செலக்ஷன் ஆகாதது அவர் மனசுல பெருசா பதிவாயிருந்துச்சு. தனக்கு 39 வயசு ஆயிடுச்சு, இனிமேல் எப்படி இந்தியா டீம்ல ஆடி மெடல் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுல எண்ணங்கள் ஓடிட்டே இருந்துச்சு. அதுல இருந்து அவரால் மீளவே முடியல. இருந்தாலும் சேரலாதனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஒரு வருஷம் ப்ரோ கபடி ஆடு உனக்கு கண்டிப்பா அப்படின்னு சொல்லி அவரை கட்டாயப்படுத்தி ப்ரோ கபடி விளையாட வச்சாங்க. சேரலாதனும் தன்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் தன்னை கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள மதிச்சு ப்ரோ கபடி ஆடுறதுக்கு சம்மதிக்கிறாரு. முதல் முறையா ப்ரோ கபடி 2014 ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ சேரலாதன் பெங்களூர் புல்ஸ் என்ற டீமுக்கு விளையாண்டாரு. அந்த டீம்ல ரொம்ப சிறப்பா விளையாடுறே சொல்லலாம். பெங்களூர் புல்ஸ்ல நல்லா விளையாடி தன்னோட டீமை செமி ஃபைனல் வரைக்கும் கொண்டு போனாரு. அங்க யூ மும்பை என்ற டீமோட ஜெயிக்காம விட்டுறாங்க. இருந்தாலும் 2015 மறுபடியும் பெங்களூர் புல்ஸ் டீம் சேரலாதனை எடுக்கிறாங்க. அப்போ சேரலாதன் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஃபைனல்ஸ் வரைக்கும் கொண்டு போயிடுறாரு. இருந்தாலும் மறுபடியும் யூ மும்பையோட ஃபைனல்ஸ்ல 6 பாயிண்ட் வித்தியாசத்துல ஜெயிக்காம போறாங்க. ஆனா சேரலாதன் பெங்களூர் புல்ஸுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டா இருந்தாருன்னு சொல்லலாம். ப்ரோ கபடியில பெங்களூர் புல்ஸுக்காக ஆடின போது இவங்களை எதிர்த்து விளையாண்ட எல்லா டீமையும் சேரலாதன் நடுங்க வச்சுட்டாருன்னே சொல்லலாம். இந்தியா ஃபுல்லா சேரலாதனை பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. அப்போதான் இவருக்கு பெரிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அது என்னன்னு தெரியுமா? 2016 வேர்ல்டு கப் கபடி டீம்ல சேரலாதனை டிஃபெண்டரா செலக்ட் பண்றாங்க. அப்போது சேரலாதனுக்கு 41 வயசு ஆகி இருந்துச்சு. 2016 வேர்ல்டு கப் கபடி டீம்ல 41 வயசு உள்ள ஒரே ஆளு இவர் மட்டும்தான். இவரோட வயசை பார்க்காம இவரோட திறமைய பார்த்து வேர்ல்டு கப் கபடி டீம்ல இடம் கொடுத்த கபடி செலக்ஷன் கமிட்டிக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லலாம். அதுக்கப்புறம் சேரலாதன் தனது தாய் நாட்டுக்காக முதல் முறையா வேர்ல்டு கப் டீம்ல ஆடுறாரு. நல்லா ஆடுறாங்க. ஆடி 2016 வேர்ல்டு கப் ஜெயிக்கிறாங்க. இந்தியா ஃபுல்லா சேரலாதனுக்கு பாராட்டு மலையா குமியுது. அதே போல தமிழ்நாட்டிலையும் சேரலாதனுக்கு பாராட்டு மலையா குமியுது. ஏன்னு கேட்டீங்கன்னா, தனது 41 வயசுல விடா முயற்சியால கபடி வேர்ல்டு கப் டீம்ல செலக்ஷன் வாங்கி வேர்ல்டு கப்ப ஜெயிக்கணுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அத சேரலாதன் அச்சீவ் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் சேரலாதன் வேர்ல்டு கப்ப ஜெயிச்சுட்டு தனது சொந்த ஊரான திருச்சிராப்பள்ளிக்கு வராரு. அங்க அவருக்கு பாராட்டு விழா செய்யறாங்க. அப்போ அங்க எடுத்த பேட்டியில அவர் என்ன சொன்னாருன்னா, நான் எல்லாருக்கும் என்ன சொல்லுவேன்னா, உங்களோட கோலை பெருசா வச்சுக்கோங்க, அது நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டே இருங்க, பயிற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களோட உழைப்பு இருந்துச்சுன்னா கடவுள் கண்டிப்பா உங்க கூட தான் இருப்பாரு, நீங்க அந்த கோலை அச்சீவ் பண்ணிடலாம். சாதாரண விவசாய குடும்பத்துல பிறந்த நானே 41 வயசுல அச்சீவ் பண்ணிட்டேன். இப்போ விளையாட்டு துறையில பிராக்டிஸ் பண்றதுக்கு நிறைய ஃபெசிலிட்டி இருக்கு, அதனால நீங்க இன்னும் சீக்கிரமாவே விளையாட்டு துறையில அச்சீவ் பண்ண முடியும். உங்களோட பெரிய கோலு ஜெயிக்குமா ஜெயிக்காதா அப்படின்னு பாக்காதீங்க, டெய்லி பிராக்டிஸ் பண்ணுங்க, நல்ல நல்ல மேட்சா நிறைய விளையாடுங்க, கண்டிப்பா உங்க பேரு எல்லாருக்கும் தெரிய வரும். உங்களோட திறமைய பார்த்து செலக்ஷன் எடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, கண்டிப்பா அவங்க உங்க கோலை அச்சீவ் பண்றதுக்கு உதவி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சேரலாதன் இந்தியன் ரயில்வேஸ்க்காக கண்டினியூவா ஆடிட்டு வந்துட்டு இருக்காரு. அப்புறம் ப்ரோ கபடியில 2017 பாட்னா பைரேட் என்ற டீமுக்காக இவரை ஏலத்துக்கு எடுக்கிறாங்க. அந்த டீமோட கேப்டனாவே சேரலாதனை மாத்திடுறாங்க. அப்போ சேரலாதனுக்கு வயசு 42 வயசுல ப்ரோ கபடியில தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ஆளு ஒரு டீமோட கேப்டனா இருக்கிறது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். தனக்கு கொடுத்த கேப்டன் பொறுப்பை ஏத்துக்கிட்டு சேரலாதன் அழகா தன்னோட டீமை ஆட வச்சு ஃபைனல் வரைக்கும் கொண்டு போயிடுறாரு. கடைசியா பாட்னா பைரேட்ஸுக்கு ஃபைனல்ல வின் பண்ணி ப்ரோ கபடியோட சாம்பியன்ஷிப்பை வாங்கி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட எடுத்த பேட்டியில என்ன கேட்டாங்கன்னா, உங்களால இந்த வயசுல எப்படி வேர்ல்டு கப்ப ஜெயிக்க முடிஞ்சிச்சு, ப்ரோ கபடி டைட்டிலையும் ஜெயிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு சேரலாதன் என்ன சொன்னாருன்னா, என் கூட விளையாண்ட எல்லாரும் ஒவ்வொரு டீமுக்கு கோச் ஆயிட்டாங்க, என்னையும் கோச் பண்ண கூப்பிட்டாங்க, ஆனா நான் போல, ஏன்னா என்னோட கோலு ரொம்ப பெருசா இருந்துச்சு, நான் வேர்ல்டு கப் டீம்ல ஆடணும் இல்லனா ஏசியன் கேம்ல ஆடணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். அதை அச்சீவ் பண்ற வரைக்கும் என்னோட உடம்பை
ஃபிட்னஸா வச்சிருக்கணும்னு முடிவு பண்ணேன். டெய்லி பிராக்டீஸ் பண்ணிட்டே இருந்தேன். அதனாலதான் என்னால வேர்ல்டு கப்பையும் ஜெயிக்க முடிஞ்சிச்சு, ப்ரோ கபடி டைட்டிலையும் அடிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு அவர் சொன்னாரு. இப்போ சேரலாதன் இந்தியன் ரயில்வேஸ்க்காகவும் ப்ரோ கபடிலையும் கண்டினியூவா ஆடிட்டு வந்துட்டு இருக்காரு. இப்போ அவரோட வயசு 45. கடைசியா சேரலாதனை ப்ரோ கபடி சீசன் 6ல யூ மும்பை டீமுக்காக 46 லட்சத்துக்கு ஏலத்துக்கு எடுத்திருக்காங்க. ப்ரோ கபடி சீசன் 7ல சேரலாதனை 38.5 லட்சத்துக்கு ஹரியானா ஸ்டீல்ஸ்ல ஏலத்துக்கு எடுத்திருக்காங்க. இதுல ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னா, ஹரியானா ஸ்டீல்ஸோட கேப்டன் சேரலாதன் தான். ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு விவசாயி இன்னைக்கு ஒரு ப்ரோ கபடி லீக்ல ஒரு டீமோட கேப்டனா இருக்கிறது ஒரு மிகப்பெரிய பெருமைக்குரிய விஷயம் தான். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, சேரலாதனுக்கு வயசு அதிகமா இருக்கிறதுனால எல்லோரும் இவரை அண்ணா அண்ணா தான் கூப்பிடுவாங்க. சில நார்த் சைடு பிளேயர்ஸ் எல்லாருமே இவரை அண்ணாங்கிறது உங்களோட பேரான் கூட கேட்டிருக்காங்க. ஆனா இவரு அண்ணாங்கிறது தமிழ்நாட்டுல வயசு அதிகமா இருக்கிறவங்களை கூப்பிடுறதுன்னு பெருந்தன்மையா சொல்லியிருக்காரு. இப்போ இவரோட செல்ல பெயரே அண்ணான்னு மாறிடுச்சு. இப்போ சேரலாதனுக்கு வயசு 45 ஆயிடுச்சு. இருந்தாலும் ப்ரோ கபடியில கண்டினியூவா ஆடிட்டு இருக்காரு. இவர் கூட விளையாண்டவங்க எல்லாரும் ஒவ்வொரு டீமு கோச்சா மாறிட்டாங்க. இருந்தாலும் இன்னும் இவரோட உடம்ப ஃபிட்னஸா வச்சிருக்காரு. இப்ப இருக்கிற பிளேயர்ஸோட ஈக்குவல் கொடுத்து ஆடிட்டு இருக்காரு. இப்ப இருக்கிற எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, தன்னோட கோலை அச்சீவ் பண்றதுக்காக எல்லாமே செய்யறாங்க. ஆனா உடம்பு ஆரோக்கியத்து மேல கவனம் வைக்கிறது இல்ல. அதனால நான் என்ன சொல்லுவேன்னா, உங்க உடம்பு எப்பவுமே ஆரோக்கியமா இருந்தா மட்டும்தான் உங்களோட கோலு எந்த அளவுக்கு பெருசா இருந்தாலும் அச்சீவ் பண்ண முடியும். அதனால முதல்ல உங்க உடல் ஆரோக்கியத்தின் மீது கவனம் வைங்க.